ஸோ எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்கள் ஃபிஷ் டேங்கை, அதாவது உங்களோட மீன் தொட்டியை எப்படிலாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு, எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு வீடியோவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. ஓகே, கீழே சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஏகே ஃபிஷ்னு கீழே இருக்கும். ஸோ சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மீன் தொட்டி வரக்கணும்னா ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மோட்டர்னா ஒரு ஃபில்டர் தேவை. அந்த ஃபில்டரே இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்பான்ஸை வந்து நீங்கள் கழட்டி சுத்தம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி, முக்கியமான விஷயமே வாட்டர் தான். வாட்டர் வந்து ரொம்பவோ ஒரு புது தண்ணியாக இருக்கக்கூடாது. உடனே பிடிச்சி உடனே ஊற்றக்கூடாது. ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் பழைய தண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து தண்ணி வந்து டீக்ளோனேட் ஆகிருக்கும். ஃபிஷ்ஷுக்கும் அதான் நல்லது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது பழைய வாட்டர். ஓகேவா, இதில் இருக்க இதுவே இதில் மீன் தொட்டியில் இருக்க தண்ணியவே நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் தொட்டியில் இவ்வளோ தூரம் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே தண்ணியை ஊற்றிட்டு முக்கால்வாசி தூரத்துக்கு பழைய தண்ணி ஊற்றிட்டு மீன் தொட்டி தண்ணியை தீக்கி நீங்கள் அதில் ஊற்றணும். ஸோ அப்போ தான் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ் டேங்க் வந்து சோப் போட்டு கழுவக்கூடாது. ஏன் சோப் போட்டு கழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா, சோப்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே ஆபத்து. ஸோ அதனால் சோப் போட்டு கழுவக்கூடாது. எந்தவித பேஸ்ட், அதுக்கப்புறம் எந்தவித ஒரு கெமிக்கலையும் ஊற்றி ஃபிஷ் டேங்க் கழுவக்கூடாது. ஸோ ஃபிஷ் ஷாப்பில் வந்து அக்கேடம் ஆசிட்னு ஒன்று விற்கிறாங்க. ஸோ அது ஊற்றி கழுவினாலும் ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் கெமிக்கல் தான். ஸோ அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கை அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கழுவுங்க. ஸ்க்ரப்பரும் புதுசாக வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கொஞ்ச நேரம் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்குது, ஃபிஷ் டேங்கில் பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை ஃபஸ்ட்டே எடுத்து வேறு எதனா போட்டுருங்க. ஸோ ஃபிஷ்லாம் வந்து அதில் போயிட்டு டக்குன்னு ஹைட் ஆகிக்கும். உங்களால் வந்து ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பீங்க. ஃபிஷ் டேங்க்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே ஃபிஷ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து கேப் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேப்பை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கேப்புக்கு மேலே எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கேப்புக்கு மேலே எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கேப் எடுக்கும்போது ஃபிஷ் டேங்க்குள்ளே எதனா உழுந்துடும். ஸோ கேப் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதனா ஒரு சைஃபன் டியூப், ஓகேங்களா? ஓகே, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்து சைஃபன் டியூபாக எனக்கு தெரியல, பட் வீடு கட்டுறதுக்கு வந்து வாயில் உறிஞ்சிட்டு அளவு பார்ப்பாங்களே அந்த டியூப் இது. ஸோ இதை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு வந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து கிராவிட்டி பார்த்துக்கும். தண்ணி ஃபுல்லாக இழுத்து வெளியில் விட்டுருங்க. பட் தண்ணி ஊற்றும் போதும் இறக்கும் போதும் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப வந்து ஸ்பீடாலாம் இறக்கக்கூடாது. இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆபத்து அது. அப்புறம் ஃபிஷ்ஷை வந்து லாஸ்ட்டாக இவ்வளோண்டு தண்ணி இருக்கும்போது ஃபிஷ்ஷை பிடிங்க. அப்போ தான் ஃபிஷ்ஷும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஈஸியாக ஃபிஷ் மாட்டிக்கும். நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வச்சுட்டு ஃபிஷ்ஷை பிடிக்கணும்னு வந்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஓடிட்டே இருக்கும் பயந்து. அப்புறம் நீங்கள் ஃபுட்டு போடும்போதும் ஃபுட்டு சாப்பிடுது ஒரு டூ த்ரீ டேஸ் அதனால் வாட்டரை இறக்கும் போதோ ஏற்றும் போதோ பொறுமையாக இறக்குங்க. ஜக்கு வச்சு வாட்டரை முள்ளாதீங்க, என்னோடய சஜஷன். ஓகே, ஃபிஷ்ஷு ரொம்பவே பயப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்குது, வாட்டர் சேஞ்சிங் பண்ணோன்னு எடுத்து வேறு எதெல்லாம் விடும்போது நீங்கள் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாலும் மேலே எதனா போட்டு கவர் பண்ணி வைங்க. உங்கள்கிட்ட ஏர் மோட்டர் இருந்துச்சுன்னா ஏர் ரேஷன் போட்டு வைங்க. இப்படி இருந்தாலும் ஏர் ரேஷன் இல்லைன்னா ஃபிஷ் வந்து வெளியில் ஏறிடும். ஸோ தொட்டி கழுவும் போது சால்ட் யூஸ் பண்ணி, அதாவது கல் உப்பு இல்லை தூள் உப்பு யூஸ் பண்ணி சால்ட் மறக்காமல் சால்ட் யூஸ் பண்ணி கழுவுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்கோட சைடு, இந்த சைடு நாலு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, சைடு மட்டும் அதை மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு கீழே வந்து ஸ்டோன்ஸ் எதனா போட்டிருந்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து நல்லா ஒரு தடவை கழுவிங்க. கழுவிட்டு நல்லா எடுத்து உரமா வச்சுக்கோங்க. கீழே வந்து தேய்க்காதீங்க, ஏன்னா கீழே வந்து இது கீழே தான் வந்து குட் பாக்டீரியாஸ், அதாவது நல்ல பாக்டீரியாஸ் வந்து வளரும். ஸோ அதனால் தேய்க்காதீங்க. ஏதாவது ட்ரிஃப்ட் ரூட் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதையும் கழுவாதீங்க, அதுலேயும் குட் பாக்டீரியா வளரும். ஸோ ஓகே, வாய் ரொம்ப குளருது. நீங்கள் எதனா சிப்பி அப்படின்லாம் சங்கு எதனா வச்சுருக்கீங்கன்னா அதையும் கழுவாதீங்க, உள்ள மட்டும் கழுவிட்டு வைங்க. வெளியில் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் மறைச்சி வைங்க. ஏன்னா ஃபிஷ் டேங்க் பார்க்கறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், பட் அதில் வந்து குட் பாக்டீரியாஸ் நிறையவே வளரும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நாள் சாகாமல் இருக்கும். அப்புறம் வாட்டர் சேஞ்சிங் பண்ணோன்னும் எதனா ஒரு மெடிசன் ஊற்றுங்க. எக்ஸாம்பிள் வந்து அந்த 5 ரூபீஸ்க்கு இந்த மெடிசன் இருக்கும்ல, 5 ரூபாய்க்கு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி தருவாங்களே, இவ்வளோன்னு இருக்கும்ல, டீக்ளோனேட் இல்லை குளோரின் ரிமூவர்,
ஓகே அது கலர் கலராக விற்கிறாங்க, பட் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதெல்லாம் வேஸ்ட்டு, என்ன கலர் பிடிக்குமோ வாங்கி நீங்கள் ஊற்றுங்க. பட் அவ்வளோ அதை வந்து நான் அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சோரவேன்னு ஒரு மெடிசன் இருக்குது, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிசன்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக போகாதீங்க, நேச்சுரலாகவே பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபிஷர்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1.5 feet டேங்க் மட்டும் தான் இருக்குது, கிளாஸ் டேங்க். அப்புறம் கீழே வந்து 100 ரூபாய் தொட்டி இருக்குது, மற்றதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, அந்த பெரிய டேங்குக்கு மட்டும்தான். ஓகே இப்போ வேறு என்ன நான் சொல்லணும், இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், ஃபிஷர்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஓகே இதில் வந்து அவ்வளோ விஷயம்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே சின்ன வீடியோ. நம்ம இன்னும் கொஞ்சம் வளர வளர தான் நம்மளும் வந்து சேனல் வளர வளர தான் நானும் வந்து எவ்வளோ படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும் ஃபிஷர்ஸை பற்றி. ஓகே இப்போ இனிமேல் நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. இந்த இடத்துல ஏகே ஃபிஷ் ரூம்னு சேனல் நேம் இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சு விட்டுருங்க, சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வளரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் ஒன்றுமே நிறைய வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாய்.